Hi friends, this is Vivi Kadamila and Jyothi. So in the video, we will see 11th new book volume 1. Kuptargal in the lesson will be important. This is the Padi lesson video. Balance lesson video. In the Pasanam, we will continue. நாரத ஸ்மிருதி என்ற நூலில் வயல்களை வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்த பந்தியா அடுத்ததாக பாசனத்திற்கு உதவிய கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா அப்படின்ற வடிகால்கள் இருந்ததாக அமரசிம்மர் தன்னோட நூலில் சொல்லிக்காரு. குஜராத்தோட கிர்னார் மலையின் அடிவாரத்தில் புகழ்பெற்ற ஏரி எது அப்படின்னு கேட்டால் சுதர்சனா ஏரி. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் வரிகள் பற்றி கொடுத்துருக்காங்க, அதன் தன்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. பாகா, போகா, கரா, பலி, உதியங்கா, உபரிகா, உபரிகரா, ஹிரண்யா, வாதபூதா, ஹலிவகரா, சுல்கா, கிளிப்தா, உபக்ளிப்தா. ஸோ இதெல்லாமே குப்தர்கள் காலத்தில் விதிக்கப்பட்ட வரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தன்மைகள் என்னங்கிறத பார்க்கலாம். பாகா போகா அப்படிங்கிறது பாகா விளைச்சலில் அரசனுக்கு கொடுக்கப்படுற ஆறில் ஒரு பங்கான வரி. போகா அப்படிங்கிறது அரசருக்கு கிராமங்களில் விளையக்கூடிய பூக்கள், பழங்கள், விறகு போன்றவற்றை அரசருக்கு கொடுக்கறது. ஸோ இது ரெண்டுமே வேளாண்மை அடிப்படையாக கொண்டது, அதோட அரசருக்கு கொடுக்கறது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகா போகா. அடுத்ததாக கரா அப்படிங்கிறது கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரின்னு சொல்கிறாங்க. இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரா. பலி, பலிங்கிறது தெரியும் இல்லையா, ஆடு பலி கொடுக்கறது, கோழி பலி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதிட்ட கேட்டுட்டு அதை பலி கொடுக்க மாட்டோம், அது ஒரு ஒடுக்குமுறை தான். ஸோ அப்படின்றதுனால பலி அப்படிங்கிறது ஒடுக்குமுறை வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரி அடுத்ததாக கட்டாய வரியாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஒடுக்குமுறை வரின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உதியங்கா, உபரிகா, இது ரெண்டுமே ஊழல் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது கூடுதல் வரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதியங்காவை இதை ஒரு கூடுதல் வரின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உபரிகா இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தருகிறாங்க. ஸோ ஊழ ஆரம்பிக்கிற ரெண்டும் கூடுதல் வரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹிரண்யா தங்க நாணயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களின் விளைச்சல் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிரண்யான தங்க நாணயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வாத பூதா. வாதா காற்றுன்னு சொல்லுவாங்க, பூதம் ஆவிகள். ஸோ இந்த பேர்லே இருக்குது வாத பூதா அப்படிங்கிறது காற்றுக்காகவும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள் அப்படிங்கிறதுருக்காங்க. அடுத்ததாக ஹலிவகரா அப்படிங்கிறது கலப்பை வரின்னு சொல்லப்படுது. அதாவது கலப்பை ஒவ்வொரு உழவருக்கும் இருந்திருக்கும் இல்லையா, அந்த கலப்பைக்காக அவங்க கொடுக்குற வரி தான் ஹலிவரகா. அடுத்ததாக சுல்கா. சுல்கா சுங்க வரின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டோல் கேட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசிற்கான பங்கு இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது சுல்கா அப்படிங்கிறது சுங்க வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிளிப்தா, உபக்ளிப்தா நிலப்பதிவின் போது விற்கப்படும் விற்பனை வரி. அப்போது கிளிப்தா, உபக்ளிப்தா விற்பனை வரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சுரங்கமும் உலோகவியலும். இந்த ஹெட்டிங்க்கு கீழே விவசாயிகளுக்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் உலோக வேலை செய்பவர்களுக்கு இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இரும்பின் கண்டுபிடிப்பிற்கு பின்னர் கொழுமுனை மேம்படுத்தப்பட்டு ஆழமான உழவிற்கு உதவியதால் இக்காலகட்டத்தில் வேளாண்மை அதிகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இக்காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறுவுவதற்கு டெல்லியில் இருக்கிற குதுப்பினார் உலகத்தில் காணப்படுற மெக்ரோலி இரும்பு துண்கள் வெட்டு, அதாவது துருப்பிடிக்காமல் இருக்குது இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக இது இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது, இது பண்ணப்பட்டது. இந்த இரும்பு தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முத்திரை தயாரித்தல், புத்தர் மற்றும் பிற கடவுளின் சிலை வடித்தல் ஆகியவை இக்காலகட்டத்தில் உலோகவியலில் ஏற்பட்ட ஒரு தகுந்த முன்னேற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிலை வடிக்கிற பழக்கம் குப்தர்கள் காலத்தில் தான் வந்திருக்குது. இரும்பு, தங்கம், வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் ஆகியவற்றை உருக்கி பிரித்தெடுப்பதில் ஏற்படும் இழப்பிற்கும் சேர்த்து மக்கள் பணம் தர வேண்டியதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம நகை கடைக்கு போனோம்னா சேதாரம் செய்கொழி சொல்லுவாங்க இல்லையா, அதே அதை அந்த காலத்திலருந்தே அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவை குறித்து காளிதாசர் சொல்லியிருக்காரு இந்த சேதாரம் இதை பற்றி.
அடுத்ததாக வணிகர் வர்த்தகம் அந்த ஹெட்டிங் கீழே வந்து சிரேஷ்டி என்பவர் வந்து பொதுவாக ஒரே இடத்தில் தங்கியிருப்பவர். தனது செல்வம் மற்றும் வணிகத்திலும் வணிக மையத்தை நிர்வகிப்பதன் மூலமும் பெற்ற வளத்தால் மரியாதைக்குரிய நிலையில் இருந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ சிரேஷ்டிங்கிறவர் வந்து ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யக்கூடியவர், அதாவது ஒரே ஊரில் இருந்து இவருக்கு வந்து மரியாதை தரக்கூடிய நிலையில் இவரை வச்சுருந்துருக்காங்க. சாதவகா அப்படிங்கிறவர் வந்து ஊர் விட்டு ஊர் போய் லாபத்திற்காக வந்து வணிகம் செய்கிறவராக இருந்திருக்காரு. ஸோ அப்போ வணிகர்களை வந்து ரெண்டு பிரிவில் இருந்திருக்காங்க, சிரேஷ்டி, இன்னொன்று வந்து சாதவகா. அடுத்ததாக நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி ஆகிய வணிக குழுக்களின் அமைப்பு வந்து செயல்பாடு குறித்து விவரிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வணிக குழுக்களில் இருந்த ரெண்டு பேரை பார்த்துட்டோம். இது வந்து குழுக்களோட அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்னு ரெண்டு குழுக்கள், வணிக குழுக்கள் இருந்திருக்குது. தகராறுகளின் மீது தீர்ப்பு வழங்கியது குறித்து பிரகஸ்பதி ஸ்மிருதி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வணிக குழுக்களுக்குள்ளே ஏதாவது தகராறுகள் நடந்திருந்தால் அதுக்கு வழங்கப்படுற அந்த நீதி இருக்கும் இல்லையா, அதை பற்றி வந்து பிரகஸ்பதி ஸ்மிருதி வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டும் நூல் அப்படின்னு நினைக்கிறேன், நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, அப்படி ரெண்டும். அடுத்ததாக மண்டசோர் கல்வெட்டு சான்றின்படி வணிக குழுக்கள் வந்து வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாகவும் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ குப்தர்கள் காலத்தில் எது வந்து வங்கிகளாக செயல்பட்டுச்சு அப்படின்னா வணிக குழுக்கள் தான். இதை பற்றி எதில் இருக்குன்னு கேட்டால் மண்டசோர் கல்வெட்டு சான்றின்படி. அடுத்ததாக இதற்கான கொடையாளர்களின் பெயர்கள் வந்து கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கந்து வெட்டி முறையும் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்குது. குப்தர்கள் காலத்தில் வந்து மேற்கு கரையில் கல்யாண் கால்போட் ஆகிய வணிக துறைமுகங்கள் இருந்திருக்குது. மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடான, அடுத்ததாக பந்தே படான ஆகிய வணிக சங்கங்களும் இயங்கியுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு, கல்யாண் கால்போட், இது ரெண்டும் வந்து துறைமுகங்கள். அடுத்ததாக சலோபடானா, நயோபடானா, பந்தே படானா, இதெல்லாம் வந்து வணிக சந்தைகள். வங்கத்தின் தாமிர லிப்தி வந்து கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் அப்படின்னு பாகியான் வந்து தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா சீனா இடையிலான கடல் பயணத்தில் எதிர்கொள்ள நேரும் இடர்கள் குறித்து பாகியானும் குறிப்பிட்டிருக்காரு. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. ஆனால் வெள்ளி செம்பு நாணயங்களை வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் குப்தர் காலத்திற்கு அப்புறமா வந்து தங்க நாணயங்களோட புழக்கம் வந்து குறைந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கலையும் கட்டிடக்கலையும், இதில் வந்து குப்தர்கள் காலத்தில் நகரம் திராவிடம் பாணியிலான கலைகள் வளர்ந்தன. இந்திய கட்டிடக்கலை வரலாற்றில் இது குறிப்பிடத்தக்க படைப்பாக்கம் கொண்ட காலமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குடைவரை கோயில்கள் அந்த ஹெட்டிங் கீழே. குடைவரை கோயில்கள் வந்து அஜந்தா, எல்லோரா மற்றும் பாக் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதயகிரி குகைகளும், அதாவது இது வந்து ஒடிசால இருக்குது, இதுவும் வந்து இவ்வகையை சேர்ந்தது, அதாவது குடைவரை கோயில்கள் வகையை சார்ந்தது. அப்போ குடைவரை கோயில்கள் எங்கெல்லாம் இருந்திருக்குது குப்தர்கள் காலத்தில்னா அஜந்தா, எல்லோரா, பாக் மற்றும் உதயகிரி. அடுத்ததாக கட்டுமான கோயில்களில் பின்வரும் அம்சங்கள் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள், விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள், வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோயில்கள், செவ்வக கோயில்கள், வட்ட வடிவ கோயில்கள், இதெல்லாமே குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்குது. இதை ரெண்டாவது வகை மூணாவது வகைன்னு பிரிச்சிருக்காங்க. இரண்டாவது குழுவை சேர்ந்த கோயில்கள் வந்து திராவிட முறையில் வந்து கொண்டவையாகவும், கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை வந்து மூன்றாவது பாணியை சேர்ந்ததாகவும் இருந்திருக்குது. இந்த மூன்றாவது பாணியத்தை சேர்ந்தது தான் வந்து நகர பாணியின் முக்கிய அம்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கிறது. அடுத்ததாக ஸ்தூபிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. மிகச்சிறந்த ஸ்தூபிகள்னு பார்க்கும்போது சமத், ரத்னகிரி, மீர் புர்கான் ஆகியவை வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக சிற்பங்கள், கல் சிற்பங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சாரநாத்தில் நிற்கும் நிலையிலுள்ள புத்தர் சிலை, அடுத்ததாக உதயகிரியில் குகையின் நுழைவாயிலில் இருக்கும் வராக அவதார சிலை, இது ரெண்டும் குப்தர்கள் காலத்தில் இருந்த கல் சிற்பங்கள். அடுத்ததாக உலோக சிற்பங்கள்னு பார்க்கும்போது பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலையும், சுல்தான்கஞ்சில் இருக்கிற 1.5 அடி புத்தர் சிலை ஆகிய இரண்டும் வந்து குப்தர்கள் காலத்தோட உலோக சிற்பங்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்படுது. அடுத்ததாக ஓவியங்கள்னு பார்க்கும்போது குப்தரின் சுவரோவியங்கள் அஜந்தா, பாக், பாதாமி ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அஜந்தாவின் சுவர ஓவியங்கள் வந்து பிரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையைச் சேர்ந்தவை அல்ல, ஏனெனில் இந்த பிரெஸ்கோ ஓவியங்கள் வந்து சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போதே வரையப்படுறதான், அதுதான் வந்து பிரெஸ்கோ ஓவியங்கள். ஆனால் அஜந்தா சுவரோவியங்கள் வந்து பூச்சி காய்ந்ததுக்கப்புறமா வரைஞ்சிருக்காங்க.
அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் ஓவியங்கள் மத்திய தேச ஓவிய பள்ளி முறையின் தலைசிறந்த ஓவியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அப்போது இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று, அஜந்தா சுவர் ஓவியம் வந்து பிரஸ்கோ வகையை சார்ந்தது இல்லை. அப்போ பிரஸ்கோ வகைன்னா என்ன இதுன்னா, சுவர் பூச்சி நடக்கும்போதே அதில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக, இக்காலகட்டத்து மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம் வந்து சிவப்பு மட்பாண்டங்கள் இருந்தது. அடுத்ததாக, சமஸ்கிருத இலக்கியம் அந்த ஹெட்டிங் கீழே, குப்தர் வந்து சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக்கினார்கள். அவர்களின் அனைத்து கல்வெட்டுகளும் பட்டயங்களும் அம்மொழியில் தான் எழுதப்பட்டன. இக்காலகட்டம் வந்து சமஸ்கிருத இலக்கியத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னா, குப்தர்கள் காலம்னா வந்து சமஸ்கிருத இலக்கியத்தோட உச்சகட்டம். அடுத்ததான் இந்த பாக்ஸில், பண்டைய காலத்தில் உருவான ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து பேசிய சமய நூல்களாகும். நம்மளுடைய பார்த்தோம் இல்லையா, ஸ்மிருதிகள் அப்படின்னா சமய நூல்கள் தான். இதில் வந்து தர்மசாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய கட்டமைப்பின் மைய பொருளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருத இலக்கணம் பார்க்கும்போது பாணினி எழுதிய அஷ்டத்யாயி, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா, இது ரெண்டும் வந்து சமஸ்கிருத இலக்கணம் சொல்லப்படுது. அடுத்ததாக, அமரசிம்மரால் அமர கோஷம் அப்படின்ற சமஸ்கிருதம் வந்து சொற்களஞ்சியமாக தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அமரசிம்மரால் எழுதப்பட்டது வந்து அமர கோஷம், இது சமஸ்கிருதத்தில் உள்ள சொற்களஞ்சியம்னு சொல்லப்படுது. பௌத்த அறிஞர் சந்திரகோமியர், இவர் வந்து சந்திர வியாகரணம் என்ற இலக்கண நூலை படைத்தார். ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களோட பேர்லேயே வந்திருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, மகாபாரதம், ராமாயணம் ஆகிய இதிகாசங்கள் வந்து மெருகேறி செமை அடைந்தது எப்போன்னு கேட்டால், இறுதி வடிவினை பெற்றது வந்து குப்தர்கள் காலத்தில் தான். அதுதான் இந்த பாக்ஸில், 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஸோ அதோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பௌத்த இலக்கியம் பார்க்கும்போது, தொடக்ககால பௌத்த இலக்கியங்கள் மக்கள் மொழியான பாலி மொழியில் தான் இருந்திருக்கு. பின்னர் தான் வந்து சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனவுமாக மீண்டும் எழுதப்பட்டன. ஆரிய தேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் குப்தர் காலத்தில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் சொல்லப்படுறாங்க. ஸோ அப்போ குப்தர் காலத்தில் இருந்த குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டால், ஆரிய தேவர், ஆரிய அசங்கர். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வந்து வசுபந்துவால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வசுபந்துவின் சீடர் யாருன்னு கேட்டால், திக்நாகர். அடுத்ததாக, சமண இலக்கியம் அந்த ஹெட்டிங் கீழே வந்து, சமணர்களின் மத நூல்களும் தொடக்கத்தில் பிராகிருத மொழியிலேயே எழுதப்பட்டன, அதுக்கப்புறம் தான் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காங்க. விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். சித்தசேன திவாகரா வந்து சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சும்மா ஏற்கனவே பார்த்தோம், தர்க்க சாஸ்திரத்தை வந்து எழுதுனது வசுபந்து அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே ஒரு தர்க்க சாஸ்திரம் இருக்குது, இதை வந்து சித்தசேன திவாகரா சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு அடித்தளமிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராமாயணத்தை சமணத்தில் எழுதுனது யாருன்னு கேட்டால், விமலா. சமயம் சாரா இலக்கியம், அதில் வந்து சமுத்திரகுப்தர் கவிராஜா என்று புகழ்பெற்றவராவார். காளிதாசர் வந்து சாகுந்தலம், மாளவி காக்னிமுத்தம், விக்ரமோர் விஷயம் ஆகியவை வந்து இவரது புகழ்பெற்ற நாடகங்கள். ஸோ அப்போ காளிதாசரோட நாடகங்கள் எதுன்னு கேட்டால் இந்த மூணும். அடுத்ததான், சூத்திரகர் வந்து மிருச்ச கடிகம் அப்படின்றத நூல் எழுதியிருக்காரு. விசாகதத்தர் வந்து முத்ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் ஆகிய படைப்புகளை வந்து செஞ்சுருக்காரு. இக்காலகட்டத்து நாடகங்களின் ஒரு சுவையான அம்சம் என்னன்னு பார்த்தா, நாடகத்தோட மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் பேசியிருப்பாங்க. எளிய கதாபாத்திரங்கள் வந்து பிராகிருதத்தில் பேசியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னா, மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள்னால் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து சமஸ்கிருதத்துலேயும், மற்ற காமெடியன்ஸ் அவங்களாம் வந்து பிராகிருதத்தில் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராகிருத மொழியும் இலக்கியமும் இந்த ஹெட்டிங் கீழே, குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள் உருவாக்கின. மதுரா பகுதியில் வந்து சுரசேனி என்ற வடிவமும், அவுத் பண்டேல்கண்ட் பகுதிகளில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவமும் வழக்கத்தில் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. மகா விஹாரா என்ற பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில், அதாவது இன்றைய பீகாரில் மிகப்பெரிய பௌத்த மடாலயமாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்துலையும், பீகாரில் வந்து ஷெரீப் நகரத்திற்கு அருகே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிமு 5 நூற்றாண்டிலிருந்து 1200 வரை புகழ்பெற்ற கல்வி சாலையாக இந்த நாலந்தா இருந்திருக்குது. இது வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் உலகின் வந்து தொன்மை சின்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் குறிப்பிடப்படும் தொடக்ககால பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் பார்த்தா, தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா. இது வந்து 5-6 நூற்றாண்டுகளில் நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குப்த பேரரசின் ஆதரவிலும், பின்னர் கண்ணோசியின் பேரரசான ஹர்ஷரின்
ஆதரவிலும் வந்து இது செழித்து வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலந்தாவை பற்றி, இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இப்பல்கலைக்கழகத்திற்கு வந்து இந்தோனேஷியாவின் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அங்கேருந்த ஒரு அரசர், அதாவது சைலேந்திர வம்சத்தோட அரசர் வந்து இந்த வளாகத்தில் ஒரு மடாலயத்தை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்க. கிமு 1200 தில்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தில் இருந்த பக்தியார் கில்ஜி வந்து இந்த நாலந்தாவை சூறையாடி அழிச்சிருப்பார். முறையான அகழாய்வு இந்த நாலந்தாவில் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1915. அப்போது வந்து 12 ஹெக்டேர் பரப்பில் வந்து அமைந்திருந்த 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோயில்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக இவை அனைத்தும் அருகிலுள்ள நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலந்தா இன்று ஒரு மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கிறது. இந்தியா வந்து மற்ற தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உதவியோடு இப்பல்கலைக்கழகத்தை வந்து புதுப்பித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக குப்தர் கால அறிவியல் பற்றி கொடுத்துருக்காங்க. சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்ததும் அதன் விளைவாக பதின்ம இலக்க முறை கண்டுபிடித்ததும், அதாவது தசம இலக்கம் இருக்கு இல்லையா, அதையும் கண்டுபிடித்ததும் வந்து குப்தர்கள் சொல்லப்படுது. சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் வந்து அதாவது கிமு 5ஆம் நூற்றாண்டின் இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் துவக்கம் வரை இந்த நூலில் என்ன குறிப்பிட்டிருக்காருனா, சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். பூமியின் சுற்றளவு வந்து குறித்த கணக்கீட்டில் இவர் சொன்ன மாதிரி நவீன மதிப்பீட்டிற்கு மிக அருகிலேயே தான் இவர் சொன்ன கணிப்பு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த வானவியலாளர்களில் முதலானவர் வந்து இவர் தான். கணிதம், கோணவியல், இயற்கணிதம் ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூலையும் எழுதியிருக்காரு. அடுத்ததாக வராகி மிக்கிரரின் பிரகத் சம்ஹிதா என்ற நூல் வந்து வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான கலைக்களஞ்சியமாகும். அப்போ வராகி மிக்கிரர் எழுதுன வானவியல் நூல் எதுன்னு கேட்டால் பிரகத் சம்ஹிதா. அடுத்ததாக பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் ஜாதகா ஆகிய இவரது மற்ற படைப்புகளாகும். இதுவும் வந்து வராகி மிக்கிரர் தான் அளிக்காரு. அடுத்ததாக பிரம்மகுப்தர் வந்து கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூலான பிரம்மஸ் புத சித்தாந்தா கண்டகாத்தியகா அப்படின்ற நூல்களை வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் நிறைய நூல் இருக்குது. யாரோட ஆத்தரோட நேம் என்ன, அந்த புக்ஸோட நேம் என்னன்னு தனியாக எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். பாதரசம் மற்றும் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராகி மிக்கிரரும் பிறரும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நவனி தகம் என்ற மருத்துவ நூல் வந்து நோய்களுக்கான மருந்துகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்கும் முறையை கூறுகிறது. பாலகாப்யா இவர் எழுதிய நூல் வந்து ஹஸ்தத் யாயுர்வேதா, இதில் வந்து விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெட்டினரி டாக்டர் படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் வந்து இது. அடுத்ததாக குப்த பேரரசோட வீழ்ச்சி பற்றி கொடுத்துருக்காங்க. குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்படுபவர் வந்து விஷ்ணு குப்தர். இவர் வந்து பொது ஆண்டு 540 முதல் 550 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காது. ஹீனர் படையெடுப்பால் வந்து குப்தர்களோட ஆட்சி வந்து தளர்ந்திருக்குது. அடுத்ததாக 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வந்து இந்த குப்த பேரரசு முழுவதுமாக சிதைந்து பிராந்திய தலைவர்களால் ஆளப்பட்ட சிறு சிறு பகுதிகளாக பிரிஞ்சிருச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் வந்து நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு வந்து இந்தியாவின் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சர்மா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானது பார்த்தா சமந்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள். இதை வந்து இங்கே அண்டர்லைன் பண்ணிக்க, இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸில். அடுத்ததான் ஒன்வர்ட்ஸ் பார்க்கலாம். குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகள் நம்ப முடியாதது வந்து கதைகள், புராணங்கள். அடுத்ததாக தன்வந்திரி எழுதிய நூல் வந்து ஆயுர்வேதா. வராகி மிகிரா இவர் எழுதிய வந்து பிரகத் சம்ஹிதா. ஆரியப்பட்டர் எழுதுவது வந்து சூரிய சித்தாந்தா. அமரசிம்ம எழுதுனது வந்து அமரகோஷா. அடுத்ததாக சமுத்திரகுப்தருக்கு தான் வந்து கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. பாகியான் வந்து சீன பயணி. கிமு பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டின் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார். 5வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எலிபண்டா குகை. தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூல் வந்து வசுபந்து எழுதுனது. அடுத்ததான் மேகதூதம் என்பது காளிதாசரோட முக்கியமான கவிதை படைப்பாகும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு 11th நியூ புக்கில் இருக்கிற குப்தர்கள் லெசன் முடிஞ்சது. இது போக ஓல்டு புக்லேயும் குப்தர் ஒரு லெசன் இருக்கும் 11th புக்கில். ஸோ 6th 11th நியூ புக்கில் இருக்கிற குப்தர் படிச்சுட்டு அடுத்ததாக ஓல்டு புக்கில் இருக்கிற குப்தரை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் 11th இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.